ஷாஜகான் வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா பகுதியினுடைய சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கடந்த வாரம் முழுவதும் முக்கியமாக பேசப்பட்ட விடயங்களை சுருக்கமாக இந்த காணொலியில் தரப்புறம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாப்ஸ் அதே மாதிரி லிட்ரோ எரிவாயுகளினுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதிரடியாக லிட்ரோ எரிவாயு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் சொன்னதை போன்று இந்த 3000 குறைவாகத்தான் நாங்கள் விலை குறைப்போம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது 3000 குறைவாக 2 பிறகு குறைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த லாப்ஸ் மஞ்சள் கொஞ்சம் கண் துடைப்பாக அவர்களுக்கு நிகராக குறைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதாவது இப்ப அது சம்பந்தமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுக்கும் இடையில வந்து இந்த கிட்டத்தட்ட 800 வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் 3000 மேலதான் நிக்கிறாங்க. இது சம்பந்தமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஆராயப்படுகிறது. எதிர்காலத்துல நடிக்க நடத்து வாரம் சில நேரங்கள்ல அதே அளவான அந்த விலை குறைப்பு இடம்பெறலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். அதே மாதிரி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இடம்பெற போகுது. அதற்கான விண்ணப்பங்கள் இப்பொழுது ஆரம்பிச்சிட்டாங்க. விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்வரும் 28 வரை நீங்கள் உத்தியோகபூர்வ இணையதளத்துல போயிட்டு பெற்றுக்கொள்ளலாம், அல்லது 1911 என்கிற துரித இலக்கத்துடன் கால் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த வருட இறுதி டிசம்பர் மாதத்தில் சாதாரண நிற பரீட்சைகள் ஓலெவல் பரீட்சை இடம்பெற காத்திருந்த நிலையில அடுத்த ஆண்டு 2024 முதல் காலாண்டில் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்ததுபடி அக்டோபர் மாதம் 15 ஐந்தாம் தர புலமை பரிசு பரீட்சைகள் இடம்பெற காத்திருக்கிறது. ரைட், அந்த செய்திகளோடு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க? அதாவது நம்ம ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர் ஜனாதிபதி பதவியேற்று 1 பிறகு இந்தியாவிற்கு செல்ல போகின்றார். இது தொடர்பான ஒரு தகவல்களை கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனை வழங்குறதுக்காக இந்திய வெளியுறவு துறை அமைச்சருடைய செயலாளர் இங்க வந்திருக்காரு. அது சம்பந்தமான தகவல்களை வழங்க போறாரு ஜனாதிபதிக்கு. அதே மாதிரி ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் 20 போக போறாங்க இந்தியாவுக்கு. நிறைய அமைச்சர்கள் அவரோடு போக போறாங்க. தமிழ் தரப்பெல்லாம் கடிதம் எல்லாம் எழுதிட்டாங்களா? எழுதி இருக்காங்க, கொடுக்க போறாங்க. மோடிக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி இருந்தாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். அது அரசியலாக பேசப்பட்ட செய்திகள் உங்களோட பகிர்ந்திருந்தோம். இன்னும் இந்த மருந்து மருத்துவ பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அண்மை காலங்களாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த மருந்துகளுடைய தரம் குறித்து, மருத்துவ பொருட்களுடைய தரம் குறித்து ஆராய்வதற்காக ஒரு விசேட குழு ஒன்று ஜனாதிபதியினால் ஆராயப்பட்டு ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், இதற்கான முடிவுகளை விரைந்து அரசாங்கம் எடுக்க வேண்டும் இல்லையா? இன்னும் வடக்கிலே நாங்கள் அண்மைய நாட்களில் சூரியராங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தோம். வடக்கை பொறுத்தவரையில் வடக்கு வைத்தியசாலைகளில் ஏராளமான மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக வடமாகாணத்துக்கு பொறுப்பான சுகாதார வைத்திய அதிகாரி சொல்லியிருந்தார். இன்னுமாக எல்லா இடங்களிலும், ஏராளமான இடங்களிலும் இந்த மருத்துவ பொருட்கள் மருந்து பொருட்கள் அவற்றுக்கான தட்டுப்பாடு, அதற்கான கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எவ்வாறான முடிவை அரசாங்கம் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த மருந்துன்னு சொல்லும்போது இன்னொரு ஞாபகத்துக்கு வருது. அதாவது இந்த நுவரெலியாவில் வந்து இந்த கண் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட அநேக மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதனோடு சேர்ந்ததாக அண்மையில் இந்த கண்ட வாரத்திலும் ஒரு பெண் உயிரிழந்திருக்காரு. அங்கே செலுத்தப்பட்ட, அதாவது இந்த சத்திர சிகிச்சையின் போது செலுத்தப்பட்ட மயக்க மருந்தின் காரணமாக இவங்க உயிரிழந்திருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் நிலவுகிறது. இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த மயக்க மருந்துகள் தானா இந்த மரணத்திற்கான காரணம் என்பது தொடர்பில் தற்போது ஆராயப்படுகிறது. அதற்கும் கூடிய விரைவில் ஒரு முடிவு கிடைக்கும் சொல்லப்படுது. இலங்கையில் குழந்தைகளுக்கு 6 தொடக்கம் 3 வரை திருப்போசா கொடுக்கிறது. இப்பொழுது அரசாங்கத்துடன் ஒரு பேச்சுவார்த்தையில் அந்த நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார்கள். அதில் தோல்வியில முடிவடைந்திருக்காங்க. ஆனால் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் எங்களது ஊழியர்கள் எங்களது நிறுவனம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்போடு பணியாற்றுவதற்கு தொழில் புரிவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் இதற்கான விரைந்து நல்ல முடிவை தர வேண்டும். தந்தால் போதிய அளவு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த திருப்போசாவை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தது, சுகாதார பிரிவு, அதாவது இந்த திருப்போசாவிற்கு பதிலாக முட்டைகளை வழங்க முடியுமா என்பது தொடர்பில் பரிசீலிக்க அவங்க முன்வந்திருந்தாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தையும் முடிவு தோல்வியில முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு கப்பல் ஒன்று மன்னார் பேசாலை பகுதியில் கரை ஒருங்கி இருக்கிறது. அதுக்கான விசாரணைகளை இப்பொழுது மேற்கொண்டு வராங்க. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் ஒன்று கரை ஒதுங்கி இருக்கிறது. ஷாஜகான், இந்த விருதுகள் நிகழ்ச்சி சனிக்கிழமை ஒளிபரப்பான விருதுகள் நிகழ்ச்சியில டக்ளஸ் தேவானந்த் அமைச்சர், கடற்றொழில் அமைச்சர் கலந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக ஜனாதிபதியோடு நாங்கள் செல்ல போறோம், அவரும் போக போறாரு. அந்த டைம்ல நாங்கள் நேரடியாக வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடும் கலந்து ஆலோசிக்க போகின்றோம். அது தொடர்பான முக்கியமான பிரமுகர்களோடு நாங்கள் சம்பந்தமாக கதைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கேயும் போய் நாங்கள் கதப்போம் அவர்களுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். விடைபெறுகிறோம். பாய்.